நண்பர்களே வணக்கம். அந்த சரவணாயிட்ட கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், ஐயா பகவத் ஐயா மூலம் மனசோட இயக்கத்தை புரிஞ்சிட்டு இருக்கப்புறமேட்டு நான் இந்த தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு பெரும்பாலும் நல்ல செயலை தான் செஞ்சுட்டு வரேன். இப்படி நான் செய்கிற செயலை வந்து என்னோடய குடும்ப உறுப்பினர் நண்பர்கள்னு மற்றவங்களும் கேலி கிண்டல் விமர்சனம்லாம் செஞ்சிட்ருக்காங்க, இதை நான் எப்படி எதிர்கொள்கிறது? இந்த சூழ்நிலையை சரியான முறையில் நான் எப்படி நடந்துக்கிறது? கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு சரவணாய பதில் சொல்லார் பாருங்க, இப்போ மனசோட அகம் புறம் செயல்பாடு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது மூலம் நீங்கள் சொன்ன சூழ்நிலையை நம்ம சரியாக எதிர்கொள்ள முடியும். இப்போ மனசோட அக இயக்கத்துக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறத மனசோட இயலாமை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால மட்டுமே இந்த அகத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மனசில் எப்போ ஏற்பட்ட துன்பம் துயரம் ஏற்பட்டாலும் சரி, அதை நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே நம்ம செய்கிறது எந்த செயலும் கூட கிடையாதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம சும்மா இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இதுதான் அகத்தை பற்றிய ஒரு முழுமையான புரிதலாக கூட இருக்குது. ஆனால் இந்த புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ரெண்டு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிறது. இன்னொன்று, மற்றவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிறது. இதில் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிறதுல மற்றவங்கள காட்டிலும் மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம தான் மற்றவங்களோட இயல்பு மனப்பதிவு அனுபவத்தெல்லாம் அப்படியே ஏற்றிக்கிட்டு சிறப்பாக செயல்படணும். நம்மளோட புரிதல் வந்து அவங்க யாருக்கும் தேவை கிடையாது, அதை பற்றி அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி செய்கிறத அவங்க விரும்புகிறாங்க. ஒரு நாளும் அவங்க வந்து நம்மளோட புரிதலை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறது கிடையாது. அதனால் அவங்களோட தேவையை அறிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அனுசரித்து அங்கீகரித்து செயல்படுறது மட்டும்தான் ஒரு சிறப்பான செயலாக அந்த இடத்துல அமையும். மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட சுதந்திரமாக செயல்படுற அனுபவிக்கிறது தான் நாம் வந்து அவங்க மீது வச்சிருக்கிற உண்மையான அன்பு வெளிப்பாடு கூட ஆகுது. இப்படி நம்மக்கிட்ட சுதந்திரமாக செயல்படுற அனுபவத்துக்கு மட்டும்தான் அவங்களோட பெரும்பாலான தேவைகளும் மற்றும் நிறைவுகளை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராக நம்ம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அமையுது. இப்படி நம்ம நடந்துக்கிறது தான் அவங்க உண்மையில் கூட விரும்புகிறாங்க. இப்போ மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட நடந்துக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட இந்த அக இயக்கத்தை மாதிரி தான். அவங்க செயல்படுறது ஒன்றும் நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. எங்கே எப்போ எப்படி நடந்துக்குவாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அடுத்ததாக அவங்க இந்த மாதிரி தான் நடந்துக்க போகிறாங்க அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இங்கே அவங்கள முழுமையாக செயல்பட அனுபவித்து அவங்கள முழுமையாக கவனித்து வர்றது மட்டும்தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட சிறப்பாக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இதனால் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட சரியானபடி நடந்துக்கிறது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரியான வாய்ப்பாகும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள அனுசரித்தும் அங்கீகரித்தும் செயல்படணும். இதுக்கு மேலேயும் கூட அவங்க நம்ம செயலில் சொல்கிற குறைகளை நம்ம கண்டுக்க தேவையில்லை. நம்முடைய தெளிவுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். நம்மளோட செயல் வந்து நம்மளுக்கு நியாயமானதாக இருந்தால் போதும். நம்மளோட அகத்தெளிவையோ இல்லை நியாயமான செயலையோ மற்றவங்கள்ட்ட போய் நம்ம நிரூபித்து காட்டணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. நம்மளோட நேர்மை நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ உதாரணமாக பாருங்கள், மகாத்மா காந்தி வந்து இதனோட வயசான காலத்தில் இந்த சபர்மதி ஆசிரத்தில் ரெண்டு இளம் பெண்கள் தோல் மீது அப்படி கை போட்டு நடந்து போயிருப்பா போகிறார். நீங்கள் இப்போ படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க. இந்த காட்சியை பார்த்த பல பேர் அந்த காலத்தில் காந்தியை தவறாக விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட காந்தி வந்து ரொம்ப மனசு வறந்துறாரு. என்னோடய மனசில் எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் என்னோடய பேத்தி வயசுள்ள இந்த பெண்களோட துணையோடு நான் நடந்துக்கிட்டு இருக்கிறதே, இவங்க இப்படி கேலி செய்கிறாங்களே அப்படின்னு காந்திஜி கலங்கி போயிட்டார். தன்னோட வருத்தத்தை வந்து ராஜாஜிக்கு கூட கடிதமாக எழுதுகிறாரு. காந்தியோட கடிதத்தை பார்த்த ராஜாஜி அதுக்கு வந்து, காந்தி அவங்களே, நீங்கள் உங்கள் கண்ணியத்தை பற்றியும் நேர்மத்தை பற்றியும் நேர்மையை பற்றியும் மற்றவங்களோட அது உங்களுக்கே நல்லா தெரியும். மற்றவங்களோட தவறான விமர்சனத்தை பார்த்து நீங்கள் கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் அந்த விமர்சனத்துக்கு மதிப்பு கொடுத்து வருந்தினீங்கன்னா அவங்க சொல்கிறது உண்மை மாதிரி ஆகிடுது. அதனால் அடுத்தவங்களோட தவறான விமர்சனத்தில் ஒரு பொருட்டாக நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் பதில் போடுறாரு. அதுலேருந்து காந்திஜி மற்றவங்களோட தவறான விமர்சனத்தை கண்டுக்காமல் கூட விட்டுடுறாரு. இப்படி நம்மளோட செயலை பார்த்து மற்றவங்க செய்கிற கேலி கிண்டலை பார்த்து நம்ம வருத்தப்பட தொடங்கினோம்னா நம்ம ஒரு நாள் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிறத காந்தியோட வாழ நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு நல்லா உணர்த்துது. அதே மாதிரி முக்திக்காக வாழ்க்கையில் எல்லாத்தையும் உதறும் நம்ம பட்டினத்தார் கூட வாழ்க்கையில் அவர் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நமக்கு பார்ப்போம் பாருங்கள்.
அதான் பட்டினத்தை தன்னோட ஞான குழந்தையின் மூலம் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே அப்படிங்கிற மகத்தான வார்த்தையின் மூலம் சொத்து சொந்தம் எல்லாத்தையும் உதறிப்புட்டு ஆண்டியாகி அப்படியே முக்தியை நாடி போகிறாரு. தன்னோட வயசான காலத்தில் ஒரு ஊர் வழியாக அப்படி போயிட்டுருக்கிறப்ப உடம்பு ரொம்ப சோவராக களைப்பாக இருந்ததுனால ஒரு விவசாய நிலத்தோட வரப்பில் தலையை வச்சு அப்படியே கண்ணை இருந்துட்டார். அப்போ அந்த வழியாக தண்ணி எடுக்க போன ரெண்டு பொம்பளையில் ஒருத்தி வந்து, ஐயோ பாவம் முற்றும் தொடங்க ஞானி இப்படி வயல் வரப்பில் போய் படுத்து கிடக்கிறாரே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இவர் இன்னும் தலைக்கு தலையின சுகத்தையே திறக்க முடியலையே, அவர் அப்புறம் எப்படி ஞானியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. பட்டினத்தாருக்கு வந்து அவங்க பேசுனது காதில் விழுவுது. உடனே வரப்பில் வந்து தலையை எடுத்து நிலத்திலேயே முழுதுமாக படுத்துக்கிட்டார். இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பின அதே ரெண்டு பொம்பளை வந்து இவங்களை பார்த்து ஒருத்தங்க இன்னொருத்தவங்கள்ட்ட, ஏய் நம்ம பேசுனது இந்த ஞானி கேட்டிருப்பார் போல இருக்குடி, அதனால தான் தலையை வரப்புலேருந்து எடுத்து நிலத்தில் படுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொருத்தி சொல்கிறான், இப்படி போவாங்க வரவங்க எல்லாத்தையும் என்ன பேசுகிறான்னு கேட்டுட்ருக்கணுங்க, எப்படி ஞானியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கண் விழித்து பார்த்த பட்டினத்தினாரு, நான் பக்குவப்படுறதுக்கு இன்னும் எத்தனை காலம் ஆகுமோ தெரியலையே, இது மாதிரி எல்லோரும் கெண்டி கேலி கிளி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து முக்கி அடைஞ்சிடுறாரு. இப்படி நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்து வந்த மகாத்மா காந்தி, இல்லை முக்திக்காக எல்லாத்தையும் உதறிய பட்டினத்தார், மற்றவங்க அவங்கள பார்த்து கூட குறை சொல்லத்தான் செய்கிறாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் நம்மளோட செயல் நம்மளுக்கு சரியானதாகவும் நேர்மையாகவும் தர்ம நியாயத்துக்கு உட்பட்டதாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சரியான செயலை சிறப்பாக தொடர்ந்து செய்ய வேண்டியது தான் நம்மளோட கடமையாக இருந்துகிட்ருக்கணும். அதனால் நம்மளுடைய தெளிவும் நேர்மையான செயலும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், மற்றவங்கள்ட்ட போய் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி, வணக்கம்.